ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சிரிப்பை பத்தி தாங்க சிரிக்கிறதுனால உடல் எடை குறையுமா நோய்கள்லாம் நம்மளை விட்டு ஓடி போகுமான்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு ஒரு பழமொழி இருக்கு இந்த பழமொழி வாயிலா நமக்கு நம்ம முன்னோர்கள் சொன்னது நூத்துக்கு நூறு உண்மைங்க நார்மலா அன்றாட வாழ்க்கையில நம்ம சிரிச்சதெல்லாம் மறைஞ்சு போய் இப்ப சிரிப்பு யோகான்னு ஒரு பயிற்சியாவும் இது பல வகை நோய்களுக்கு மருந்தாவும் பரிந்துரைக்கப்படுது இப்போ சிரிக்கிறதுனால நம்ம உடல்ல என்னென்னலாம் மாற்றங்கள் ஏற்படும்னு பார்க்கலாம் முதலாவதா நம்மளோட பிபி நார்மலா ஆகுங்க இது ஒரு இயற்கை வலி நிவாரணியாகவும் செயல்படும் மாத்திரை போடாமலேயே சிரிச்ச வலிய குறைக்கவும் முடியுங்க இது சும்மா கதைக்காகவோ இல்ல சிரிச்சா வலி போயிரும்ன்றத சும்மா சொல்றதுக்காக இல்ல நம்ம சிரிக்கும் பொழுது இந்த வலிய தடுக்கக்கூடிய ஒரு வகை சுரப்பி நம்ம உடம்புல சுரக்குமா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குங்க நல்ல தூக்கம் வரும் ரத்த ஓட்டம் சீரா இருக்கும் நம்மளோட ஜீரண உறுப்புகள் சரியா செயல்பட்டு மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகுமாங்க ஒருத்தவங்க சிரிக்கும் பொழுது நம்ம உடல்ல முன்னூறு தசைகள் அசையுமா இதனால நம்மளோட உடல் எடை கணிசமா குறையவும் செய்யுங்க தியானம் செய்யறதால கிடைக்கிற சக்தியை விட சிரிக்கிறதால உடலுக்கு பல நன்மைகள் ஏற்படுமா இனிமேல் இயற்கையா சிரிப்பு வரலனா கூட சிரிப்பு யோகா பயிற்சிய தினம் செஞ்சாவது மேற் சொன்ன எல்லா பயன்களையும் மாத்திர மருந்து இல்லாம நம்ம அடைய முயற்சி செய்யணும் துன்பரும் வேலையில சிரிங்கன்னு வள்ளுவர் சொல்லி இருக்காரு அது நூத்துக்கு நூறு சதவீதம் உண்மைங்க சிரிக்கும் பொழுது நம்மள சுத்தி இருக்க அந்த எதிர்மனையான விஷயங்கள் எல்லாம் விலகி பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகுமா இதனால அந்த கெட்ட விஷயங்கள் நம்மளை விட்டு அகன்று நம்ம நினைச்சது கண்டிப்பா நடக்குமா கர்ப்பிணி பெண்கள் ஆரோக்கியமா சிரிக்கும் பொழுது பால் உற்பத்தி அதிகரிக்குமாங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்